டாஸ்மாக் குடோனில் இருப்பு வைக்கப்பட்டுள்ள மது பாட்டில்களுக்கு காப்பீடு செய்யும் வகையில் தேசியமயமாக்கப்பட்ட காப்பீட்டு நிறுவனங்கள் டெண்டர் அனுப்பலாம் என டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக டாஸ்மாக் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள ஒப்பந்த புள்ளியில் மாநிலம் முழுவதும் மதுபான தொழிற்சாலையில் இருந்து டாஸ்மாக் குடோன்களுக்கு எடுத்துச் செல்லப்படும் பீர் மற்றும் மதுபானங்கள் 330,400 கோடி ரூபாய் மதிப்பில் காப்பீடு செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோல தீ விபத்து மற்றும் கொள்ளை சம்பவங்கள் தொடர்பான பிரிவில் 742 கோடி ரூபாய் வரை மதுபானங்களுக்கு காப்பீடு செய்ய முடிவு செய்திருப்பதாக டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நவம்பர் 1 முதல் அடுத்த ஆண்டு அக்டோபர் 31 வரை ஓராண்டு காலத்திற்கு மதுபான கிடங்குகளுக்கு காப்பீடு செய்ய உள்ளதாகவும் இதற்கான விண்ணப்ப படிவங்களை தமிழக அரசின் இணைய பக்கத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் 21 மாலை 4 மணிக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் முன்னிலையில் வெளியிடப்படும் என்றும் டாஸ்மாக் நிர்வாகம் வெளியிட்ட ஒப்பந்த புள்ளியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி லட்டு விவகாரம் போன்ற பிரச்சனைகள் தமிழகத்தில் ஏற்படாது என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். அவர் பேசியவற்றை தற்போது பார்க்கலாம். அந்த நாள் எப்படி எதிர்பார்த்து காத்திருக்கும், அதுல அப்படி ஒரு குற்றச்சாட்டு இல்லை. அது ஒருபோதும் எப்படி தயாரிக்கணும், பஞ்சாமிர்தம் பல வர்க்கங்கள் வச்சுதான் தயாரிக்கப்படுதே தவிர திருப்பதியில் இருக்கிற மாதிரி எந்த குற்றச்சாட்டும் இதில் இதுவரை நடைபெறல. தேவையில்லாமல் அதோட இதை மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாண்டவான் எங்கிட்ட ஆவின் இருக்கு. அந்த நிறுவனத்தை வச்சு தான் பஞ்சாமிர்தம் பண்ணதும் நல்லா இருக்கு.